இந்த இடத்துல எப்படி சார் இவ்வளோ கூட்டம்? அவன் இடத்த நம்பி ஆரம்பிக்கல, அவனை நம்பி ஆரம்பிச்சிருக்கான். அவன் எங்க கடை வச்சாலும் கூட்டம் அவனை தேடி வரும். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பாட்லைட்ஸ் ஆஃப் ஹரி சேனல். இது எப்படி கேட்குது, எந்த வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரில. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரானி ஹப். ஸோ இங்கே வந்து ஹைதராபாத் இரானி சாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை தவிர்த்து இவங்க ஒரு சில பேக்கரி ஐட்டம்ஸ், சீஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. சாண்ட்விச், பன்னீர் சாண்ட்விச் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. கவர் பண்ண முடிஞ்ச வரைக்கும் வாங்கி நான் அந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கி நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத, இந்த இரானி சாய்க்கு நீங்கள் வரலாமா வேணாமா அப்படிங்கிறது, ஐ மீன் இரானி சாய் யூஸ்வலாக நீங்கள் சாப்பிடலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இதோட நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் இந்த பிளாகை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ வாங்க இப்போ என் கூட சேர்ந்து இந்த கடையில் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து நான் காஃபி ட்ரை பண்ணியிருக்கேன், இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு யூஸ்வலாக இந்த காஃபிஸ் வந்து கசப்புத்தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் எனக்கு யூஸ்வலாக பிடிக்காது. மேபி நீங்கள் காஃபி லவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த காஃபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. அந்த போட்ரானிக்ஸ் வீடியோவில் கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பார், நீங்கள் போட்ரானிக்ஸ்லேருந்து காசு வாங்கிட்டீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நானாக ஒவ்வொரு கடையாக போய் பர்மிஷன் வாங்கி தான் நான் ஒவ்வொரு வீடியோஸாக எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய ஓன் காசை நான் மேபி நான் பே பண்ணுற பில்லை கூட இதில் நான் இன்க்ளூட் பண்ணேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் காஃபி லவராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மேபி இந்த காஃபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எனக்கு பிடிச்ச டீயை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே இருக்கிற டீ பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்ம ஸ்டைலில், இந்த தமிழ்நாடு ஸ்டைலில் மேக் பண்ணுற மாதிரி கிடையாது. மில்க்கோட சேர்த்து அந்த டீ பவுடரை பாயில் பண்ணி அந்த மாதிரி கிடையாது. தனியாக டிகாசன் எடுத்து அதுக்கப்புறம் தான் மில்கில் ஆட் பண்ணுறாங்க. இங்கே நிறைய பேர் வந்து இதை குடிச்சிட்டு அவங்க என்ஜாயும் பண்ணுறாங்க. மேபி நீங்கள் ஒரு ஹைதராபாதி டீ உங்களுக்கு பிடிக்கும், ஹைதராபாதி சாய் பிடிக்கும், இரானி சாய் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டீ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீயை விட காஃபி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த இந்த மாதிரி அந்த டிகாசன் ஆட் பண்ணி கொடுக்குற டீ எனக்கு யூஸ்வலாக பிடிக்காது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வாங்கியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ன் சீஸ் கிரில்டு சாண்ட்விச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் என்ன, எல்லாத்தோட ப்ரைஸுங்க நான் ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல உங்களுக்கு நான் போட்டுட்ருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ப்ரைஸ்க்கு அது ஒர்த்தாகும் அப்படிங்கிறது நான் போட்டிருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கார்ன் சீஸ் சாண்ட்விச்சை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த கிரில்டு சாண்ட்விச்சில் பார்த்தீங்கன்னா சீஸ், கார்ன், டொமேட்டோ, குக்கம்பர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டொமேட்டோவோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டொமேட்டோவோட ஃப்ளேவர் இந்த சென்ஸ் அந்த புளிப்பு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி கிரில் சாண்ட்விச், ஒரு சாண்ட்விச் நீங்கள் கார்ன் சீஸ் சாண்ட்விச் எப்படி சாப்பிடுவீங்களோ அது மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து கேஷ்யூநட் பை அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இவங்களோட ஸ்பெஷல் மாதிரி தெரியுது இது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட போவோம். இவங்களோட ஸ்பெஷல்னு அப்படின்னு எனக்கு தெரியல, பட் இதுதான் இப்போ நான் புதுசாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பனானா கேக்கில் வந்து கேஷ்யூநட் ஆட் பண்ணி அந்த கீ எல்லாம் ஆட் பண்ணி, ஐ மீன் கேஷ்யூநட் போட்டு ஒரு பனானா கேக் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ மேலே ஒரு பிஸ்கட் லேயர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த லேயருக்குள்ளே பனானா கேக் ப்ளஸ் அதில் கேஷ்யூ போட்டிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு, சாப்பிட்ற டேஸ்ட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இங்கே வச்சுருக்காங்க, அதை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவனில் ஹீட் பண்ணி உங்களுக்கு வார்மாக கொடுக்குறாங்க. சாப்பிடவும் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. பர்சனலி இந்த இரானி ஆப்பில் எனக்கு பிடிச்ச ஒரு ஒன் ஆஃப் த டிஷ் அப்படின்னு சொல்லலாம். இது டிஷ்ஷுன்னு சொல்ல முடியாது, மேபி ஸ்நாக் ஐட்டம் நீங்கள் என்னென்ன வச்சுக்கலாம் நான் அப்படி சொல்கிறேன். டெசர்ட் ஐட்டம் இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். இதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேபி இந்த கடை இங்கே மட்டும்தான் இருக்கா, எல்லா இடத்துலையும் இருக்கா அப்படின்னு தெரியல. நான் சும்மா ரேண்டமாக வந்து செக் பண்ணி பார்த்தேன்.
நல்லா இருக்குமா, வீடியோ எடுக்க பெர்மிஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு நான் கேட்டு பார்த்தேன். அவங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒவ்வொரு டிஷ்ஷாக நான் என்னென்ன ட்ரை பண்ணணும் அதை நான் வீடியோவாக எடுத்து மேக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் வந்து மேக் பண்ணிட்டுருக்கேன். இங்கே இது மட்டும் இருக்குன்னு இல்லை, இங்கே சாண்ட்விச் ஐட்டம்ஸ் இருக்குது, மில்க் ஷேக்ஸ் இருக்குது, நான்வெஜ் ஐட்டம்ஸ் இருக்குது, நான்வெஜ் பைட்ஸ் இருக்குது, அது இல்லாமல் உங்களுக்கு பப்ஸ் இருக்குது. நான் என்னென்ன மெனுஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான்வெஜ் பைட்ஸ்லேயே நிறையா பண்ணியிருக்காங்க, சீஸ் பால், சீஸ் ரோல், சிக்கன் ரோல், சிக்கன் பஃப், வெஜ் பஃப், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ண முடியாது. நான் என்னென்ன யூனிக்காக இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கிறேனோ அதை மட்டும் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து சீஸ் பால் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வெஜ் சீஸ் பால் தான், இதிலேயே சிக்கன் சீஸ் பால் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் மெனு அகைன் நான் சொல்கிறேன் என்னென்னா, மெனு போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சீஸ் பால்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்ன், சீஸு, ஆனியன், கேரட்ஸ் அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து போட்டிருக்காங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த சீஸ் பாலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த சீஸ் பாலும் ப்ளஸ் அந்த கேஷ்யூ பையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த கேஷ்யூ பை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெனுவில் இல்லை. நீங்கள் இன்கேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே டிஸ்பிளேயில் இருக்கிறது காமிச்சு கேட்டிங்க அப்படின்னா கொடுக்குறாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சீஸ் பால் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸிங் அரவுண்ட் ஒரு 79-89 தான். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற கடையிலனா ஒரு 5 பீஸ், 6 பீஸ்லேயே நிப்பாட்டிடுவாங்க, பட் இவங்க 10 பீஸ் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. ஐ மீன் இப்போது மேபி இந்த கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறனால எப்படி கொடுக்குறாங்களா, இல்லை ஆல்ரெடி இவங்க யூஸ்வலாக எப்படி தான் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிறிஸ்பி சீஸ் பால். ஸோ சீஸ் பால் தான் இவங்க பேர். நான் கிறிஸ்பிங்கிறது நான் கிறிஸ்பியாக இருக்கிறனால ஆட் பண்ணிக்கிட்டேன்.